சிக்ஸ்த் க்வெஸ்டின் கொடுத்துருக்கிறத சிங்கிள் ஃப்ராக்ஷனாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ. எனக்கு ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன், பிகாஸ் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர், ஒன் இன்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு சைன் எக்ஸ் சைன் எக்ஸ் பை டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர் சைன் எக்ஸ் இன்டு எக்ஸ் அல்லது எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ் எல்லாம் ஒன்று தான். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ, ஜீரோ மைனஸ் சைன் ஜீரோ டிகிரி ஜீரோ தான். அப்போ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ டிவைடட் பை எக்ஸ் போல ஜீரோ ஜீரோ சைன் ஜீரோ 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 இன்டூ ஜீரோ ஜீரோ. அப்போ ஜீரோ பை ஜீரோங்கிறது இன்டிடெர்மினேட் ஃபார்ம், இன்டிடெர்மினேட் ஃபார்மாக இருக்குது, அதே சமயம் ஃப்ராக்ஷனாக இருக்குது. தாராளமாக தைரியமாக என்ன அப்ளை பண்ணலாம், லோபித்தால் சூல் அப்ளை பண்ணலாம். லோபித்தால் சூல்னா நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்சியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்சியேட் பண்ணணும், அந்த லிமிட்டை அப்படி எழுதிக்கணும். இப்போ எக்ஸை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன் மைனஸ் சைன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் காஸ் எக்ஸ் பை டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்சியேட் பண்ணணும். இங்கே பாருங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் தான் என்ன மெத்தேடு, யூவி மெத்தேடு. யூவிக்கு என்ன ஃபார்முலா, யூ வி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ், இதைத்தான் ஃபாலோ பண்ண போகிறோம். யூ யூங்கிறது எக்ஸ், v dash-னா v-ஐ டிஃபரன்சியேட் பண்ணணும், sin x-ஐ டிஃபரன்சியேட் பண்ணா cos x plus v plus v-ங்கிறது sin x. u-வை டிஃபரன்சியேட் பண்ணணும், u dash-னா x-ஐ x-ஆல் டிஃபரன்சியேட் பண்ணா 1 sin x into 1 sin x. இன்டிடெர்மினேட் ஃபார்மா இருந்து ஃப்ராக்ஷனா இருந்து அதனால லோபித்தால் சூல் அப்ளை பண்ணோம். நியூமரேட்டர் தனியா டிஃபரன்சியேட் பண்ணிட்டோம், டினாமினேட் தனியா டிஃபரன்சியேட் பண்ணிட்டோம். டினாமினேட்டர் தனியா டிஃபரன்சியேட் பண்றப்ப மல்டிப்ளிகேஷன் இருந்து அதனால UV method equal to இப்போ x-க்கு பதிலா 0 காஸ் ஜீரோ ஒன், ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, நியூமரேட்டர் ஜீரோ வருது பை எக்ஸ் பல ஜீரோ. அப்போ காஸ் ஜீரோனா ஒன், ஜீரோ இன்ட்டு ஒன் ஜீரோ, சைன் ஜீரோ ஜீரோ. அப்போ ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ. திரும்பவும் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்துருச்சு, இன்டிடெர்மினேட் ஃபார்மாக இருக்குது, அதே சமயம் ஃப்ராக்ஷனாக இருக்குது. எகைன் வி ஆர் அப்ளையிங் லோபித்தால்ஸ் ரூல். பை லோபித்தால்ஸ் ரூல் என்ன பண்ணணும், நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்சியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்சியேட் பண்ணணும், அந்த லிமிட் அப்படி எழுதிக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, தனியாக இருக்கிற கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் ஜீரோ. அப்புறம் மைனஸ் அப்படி எழுதிக்கலாம், காஸ் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ், இந்த மைனஸ் கூட சேர்றப்போ பிளஸ் சைன் எக்ஸ் பை டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்சியேட் பண்ண போகிறோம். இப்படி மல்டிப்ளிகேஷன் இருந்தால் யூவி மெத்தட், யூ ஃபஸ்ட்டு என்னது எக்ஸ், அப்புறம் வியை டிஃபரன்சியேட் பண்ணணும், காஸ் எக்ஸ் டிஃபரன்சியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் வி, விங்கிறது காஸ் எக்ஸ். அப்புறம் யூவை டிஃபரன்சியேட் பண்ணணும், எக்ஸ் எக்ஸ் ஆல் டிஃபரன்சியேட் பண்ணா ஒன். அப்போ இங்கே யூவி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறேன், யூ வி டேஸ் பிளஸ் வி யூ டேஸ். இப்போ தான் இந்த டேர்ம் டிஃபரன்சியேட் பண்ணிக்கிறோம், மறந்துடாம அடுத்ததே டிஃபரன்சியேட் பண்ணணும், பிளஸ் சைன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ, சைன் ஜீரோ டிகிரி ஜீரோ பை எக்ஸ்க்கு பதிலாக ஜீரோ, ஜீரோ கூட ஜீரோ சைன் ஜீரோ ஜீரோ. அப்போ ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ பிளஸ் காஸ் ஜீரோ ஒன் பிளஸ் காஸ் ஜீரோ ஒன். அப்போ ஜீரோ பை டூ, ஜீரோ பை டூங்கிறது என்னது ஜீரோ. அப்போ இந்த சம்மோட ரிசல்ட் ஜீரோ.